வணக்கம் அன்பினர்களே, லா டிவியின் அனுபவம் புது நிகழ்ச்சிக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு முறையும் ஒரு அனுபவத்தை, ஒரு அனுபவ சாட்சியை உங்கள் முன்னால் வைக்கும்போது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையை வைக்கிறோம். அந்த வகையிலே இன்றைக்கும் லா டிவியின் கலையத்திற்கு கொழும்பு பட்டணத்தில் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்து வரும் பாஸ்டர் ஜெபமணி ரத்னம் ஃப்ரம் ஹோலி ட்ரினிட்டி சர்ச் பரிசுத்த திருத்துவ ஆலயம் கலம்பு பாஸ்டர் வந்துருக்கு. வணக்கம். அன்னுடைய கிருபை பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமாக இருக்கிறோம். கர்த்தருடைய கிருபை இன்றைக்கு இந்த விதமான ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறீங்க. ஆமாம். பல மக்களுக்கு கடவுளை பற்றி சொல்ல சாட்சியை பகிர்ந்து கொள்ள அதுக்காக உங்களுக்கு நன்றி. ஆமாம். உங்களை பற்றி, உங்களுடைய ஸ்தாபனத்தை பற்றி, உங்களுடைய ஊழியங்களை பற்றி, எது உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவுடைய ஊழியத்துக்கு நேராக உங்களை அழைத்தது, அல்லது உங்களுடைய ரட்சிப்பின் அனுபவம் என்ன, இதை பற்றி கொஞ்சம் சுருக்கமாக பகிர்ந்து கொள்ளுங்க. என்னுடைய திருச்சபையானது தொட்டலங்க பிரதேசத்தில் கொழும்பு கிராண்ட் பாஸில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 35 வருடங்கள் அந்த ஊழியங்களை செய்து வருகிறோம். ஊழியத்தினுடைய அனுபவம் 38 வருஷங்களுக்கு மேலாக இருக்கிறது. இளம் வயதிலே கர்த்தருக்காக எங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிறோம். எத்தனை வயசு உங்களுக்கு? இப்பொழுது 54 வயதாகிறது. அது முழுவதுமாக கர்த்தருக்காக வாழக்கூடிய சலாகியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்தார். விசேஷமாக சொல்லுவோம் ஏன்னால் இந்த முதலாவதாக இந்த மிஷனரி ரெனிகா என்று சொல்கிறவர்கள் தான் ஆரம்ப காலங்களிலே இந்த எசம்பிளி போர்டுக்கு வந்திருக்கிறார்கள். அந்த காலத்தில் அப்போ ஊழியங்கள் இல்லாத காலங்கள். அந்த நேரத்தில் என்னுடைய தாய் தகப்பன் அந்த ரெனிகா சகோதரி இடத்துல போயிருக்கிறார்கள். வெளிநாட்டு மிஷனரி. அப்போ அவர்களுக்கு கடவுளை பற்றி தெரியாது. ஆனால் அவர்கள் இந்துக்களாக இருந்தார்கள். இந்துக்களாக இருக்கும்போது அவர்களுக்கு இந்த குடும்ப பிரச்சனைகள் சூழ்நிலை நிமித்தமாக இந்து கடவுள் எனக்கு வேண்டாம், நாங்கள் ஒரு கிறிஸ்தவர்களாக மாறுவோம்ங்கிறதான நோக்கத்துக்கு அங்கே போயிருக்கிறார்கள். போகும்போது அந்த இடத்துல அந்த ரெனிகா சகோதரி எங்களுக்காக அதிகமாக ஜெபித்திருக்கிறார். ஜெபித்து எங்களுடைய முழு குடும்பத்துக்குமே பல பெயர்களை வைத்திருக்கிறார். உங்களுடைய தகப்பனாருக்கு பெயரை போல் என்றும், உங்களுடைய அம்மாவுக்கு பெயரை மேரி என்றும், அவருடைய பேர் கஸ்தூரி, அவர் மேரி என்று மாற்றி இந்து மார்க்கத்தில் சார்ந்தவர்கள். அப்போ என்னுடைய தகப்பனார் போனது ஒரு கிறிஸ்தவத்துக்கு மாறணும், குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக இந்த குடும்பத்தை விட்டு பிரியணும், நம்ம இந்த சொந்தக்காரர்களோடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான ஒரு நோக்கத்துக்கு தான் போயிருக்காரு. தலைவராய் நிறைய பேர் இதை மாறி தள்ளி வைப்பார்கள். இது தானாவே தள்ளி வைக்கணும் என்ற நோக்கத்துக்காக போயிருக்கிறார். கடவுளை ஏற்றுக்கொண்டு போகவில்லை, ஆனால் எப்படியோ நாங்கள் போக வேண்டும் என்பதற்காக அங்கே போயிருக்கிறார். அந்த காலத்தில் இருந்த போதகர்கள் இவர்களுக்கு கடவுளை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். சொல்லும் போது இவர்கள் நினைத்திருக்கிறார்கள், நல்லது, நாங்கள் இந்த குடும்ப பரம்பரையை விட்டு நாம் வெளியிலே போய்விடுவோம் என்பதற்காக போயிருக்கிறாங்க. அப்போ எல்லாருக்குமே பெயர்களை வைத்திருக்கிறார். எனக்கு ஜெபமணி என்ற பெயரை வைத்ததும் அந்த சகோதரி தான். அப்போ நான் சிறுபிராயம் நினைக்கிறேன், எனக்கு ஒரு 3 வயது 4 வயது இருக்கும்போது தான் அதை செய்திருக்கிறார்கள். என்னுடைய சகோதரி சகோதரி எல்லாருக்குமே அந்த கிறிஸ்துவ பெயர்களை வைத்தது அவர் தான். அதன் பின்பதாக நாங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதபடினால், என்னுடைய தகப்பனார் அந்த கிறிஸ்துவுக்கு மதத்துக்கு போனபடினால் எல்லா மதத்தையும் அவர் நம்பி எல்லா மதத்துக்குரிய காரியங்களையும் செய்வார். என்னுடைய தாத்தா அந்த காலத்தில் இந்த தேயிலை தோட்டங்களுக்கு இந்தியாவிலிருந்து ஆட்களை கொண்டு வந்திருக்கிறார். அந்த அப்படினால் அவர் நிறைய கோயில்களை கட்டியிருக்கிறார் காண்டி பிரதேசங்களில். என்னுடைய தகப்பனாரும் ஒரு ஃபீல்டு ஆஃபீஸராக ஒரு சூப்பிரண்டாக இருந்தபடினால் எங்கே போனாலும் முதலாவது இந்த கோயில் காரியங்களை தான் செய்வார். இன்றும் நாளப்பட்டில அந்த பார்க்கப்பள்ளி எஸ்டேட்டுக்கு போனால் அங்கே அந்த மாரியம்மன் சிலையை செய்தவர் என்னுடைய தகப்பனார். அந்த கோயிலை கட்டினதும் அவர் தான். கட்டும்போது அந்த நாங்கள் சின்ன வயது அந்த நேரத்தில், அப்போ அந்த சிலையை செதுக்குவதற்காக அந்த காலத்தில் இந்த காலத்து மாதிரி ஃப்ளைட் கிடையாது, கப்பலில் தான் வரணும். அப்போ 2 சிப்பிகளை கொண்டு வந்தார் இந்தியாவில். இந்தியாவிலேருந்து கொண்டு 1.5 வருடங்கள் அந்த சிப்பி எங்களுடைய வீட்டில் தான் இருந்தார்கள். ஏன்னா இலங்கையிலிருந்து நாம் செய்யக்கூடாது, ஒரு தெய்வத்தை திறம்பட செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தார். கொண்டு வந்து 1.5 வருடம் எங்கள் வீட்டில் இருந்து அந்த சிலையை செய்தார். அதுபோல் என்னுடைய மூத்த அண்ணன் அவர் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட். அப்போ அவரை தான் இந்த சிலைகள் எல்லாம் கண் திறப்பதற்கு பயன்படுவதற்கெல்லாம் கொண்டு போவார்கள். அப்படியாக நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த கிறிஸ்தவத்துக்குள்ளாக இவர் போய் அந்த போக வேண்டும் என்ற நிலை இருந்தபடினால் அந்த கிறிஸ்தவத்தையும் நாங்கள் பின்பற்றினோம். கிறிஸ்மஸ் நாட்களில் கிறிஸ்மஸ் போவோம். பாடசாலையில் படித்தது கிறிஸ்தவம். எங்கே போனாலும் கிறிஸ்தவம் தான் சொல்லுவார். ஆனால் இந்து பாரம்பரியத்தை விடவில்லை. அப்படியாக தான் எங்கள் வாழ்க்கை வந்தது. அதே நேரத்தில் அந்த கிறிஸ்துவை அறியக்கூடிய சிலாக்கியம் இருந்தது. ஏன்னால் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆலயத்துக்கு போய்விடுவோம். அது போல் கடவுளையும் பாடசாலையில் கற்றுக்கொள்வோம். இப்படி தான் எங்களுடைய வாழ்க்கை போய்கொண்டிருந்தது. இப்படியாக இருக்கும்போது தான் எங்களுடைய வாலிபு பிராயத்தில் பொஸ்கோ குணவர்தன் என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியக்காரர், அந்த சிங்கள ஊழியர் நாவலப்படி பிரதேசத்துக்கு அவர் பேகர். உண்மையாகவே அவருக்கு சிங்களமும் சரியாக தெரியாது. கடவுள் அவருக்கு வெளிப்படுத்தின அப்படின்னாலும் அந்த நாவலப்படி பிரதேசத்துக்கு வந்தார்.
அது மோடி இருந்ததான ஒரு எசம்பிளி கோட் தேவசபை. மோடி இருந்ததே அவர் வந்து திறந்தார். திறங்கும் போது அங்கே ஆக்கள் இருக்கவில்லை. அதன் பின்பதாக ஒரு பெரிய ஸ்டோரி, நம்ம இந்த சொற்பான காரியங்களே சொல்ல முடியாது. அப்போ அவருடைய வாழ்க்கையும் 3 வருடங்கள் தான் அவர் ஊழியம் செய்தார். இயேசுவை போல அவருக்கு ஒரு கேன்சர் வந்து செத்து போனார். ஆனால் அவருடைய ஊழியத்திலே உள்ளவர்கள் தான் இந்த இலங்கை தேசத்திலே அதிகமாக வளமுள்ளவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு சாட்சிகள் இருக்கிறது. மலையகத்தை எடுப்பினால் பாஸ்டர் யோகநாதன், அவர் என்னுடைய மைத்துனர், அவர் அங்கே ஊழியத்தை ஆரம்பித்தார். அந்த காலத்தில் மலையகத்திலே சுவிசேஷம் இருக்கவில்லை. இவர் கூட ரசிக்கப்பட்டு தான் அவர் ஹெட்டன் பிரதேசத்தில் ஊழியத்தை துவங்கினார். இன்று 100க்கும் அதிகமான சபைகள் இருக்கிறன்னு சொன்னால் எஸ்எம்பிள் கோடில் அந்த யோகநாதன் கூட தான். அது அந்த அதுக்குரிய பிரதிபுரன் நிச்சயமாக பாஸ்டர் பொஸ்கோவை சேர்ந்தது. அதுபோல மூத்த சகோதரன் பாஸ்டர் டேவிட் ரட்னம், அவர் இங்கிட்டு பதுளை பண்டாரவளை பகுதிக்கு தலைவாக்களை துவங்கினார். இவர்கள் தான் முதலாவதாக சுவிசேஷத்தை கொண்டு போனார்கள். அதுபோல் ஸ்டீவன் ராகமேடு இருக்கிறார். இப்படியாக சொல்லிக்கொண்டே போகலாம். பிரதானமான ஊழியங்களை இலங்கையிலே செய்து வருகிறவர்களிலே இந்த ஊழியக்காரர் கூட ரசிக்கப்பட்டவர்கள் அதிகம் என்று சொல்லலாம். குறிப்பிட்டவர்கள், ஆனால் குறிப்பிட்டவர்களாக இருந்தாலும் கூட இலங்கை தேசத்திலே ஒரு சவாலை செய்து முடித்திருக்கிறார்கள், ஒரு ஊழியத்தை செய்து காண்பித்திருக்கிறார்கள். அப்போ அந்த 3 வருட ஊழியம் ஒரு சின்ன காலமாக அவருக்கு இருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன் அதற்காக தான் அவர் அந்த 3 வருடம் வாழ்ந்தாரோ தெரியாது. அந்த 3 வருட காலத்தினுடைய அந்த ஊழியம் இன்னும் கூட நடந்து வருகிறது. அப்போ அவர் தான் எங்களுக்கு வந்து கடவுளை பற்றி சொன்னார், எங்களுக்கு சொன்னார் அவர். அப்போ நாங்கள் வாலிபர்கள், அப்போ ஆலயத்துக்கும் போவோம். முதலாவதாக என்னுடைய அண்ணனுக்கு சொல்லி கொண்டு சென்றார். அதற்கு முன்பதாக சில சில காரியங்கள் ஏற்கனவே ஆண்டவருடைய திட்டம் இருந்தபடினால் நடந்தது. பல ஊழியர்கள் வீட்டுக்கு வருவார்கள், கிறிஸ்தவ பிள்ளைகள் வீட்டுக்கு வருவார்கள், சிபிஎம் திருச்சபையிலிருந்து வந்து அங்கே நம்முடைய வீட்டிலே தான் தங்குவார்கள். ஆனாலும் கூட எங்களுடைய அந்த ரட்சிப்புக்கு வரவில்லை. ரட்சிப்புக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர் பாஸ்டர் பொஸ்கோ குணவர்தன் தான். அப்போ அவர் வரும்போது நாங்கள் கொஞ்சம் இந்த இசைத்துறையில் ஈடுபட்டவர்கள், எங்களுடைய குடும்பமே அதிகமாக இசைத்துறையில் உள்ளவர்கள். என்னுடைய ஒரு தம்பி ஒருவர் இப்போ சுயசேனில் இருக்கிறார், அவர் மாத்திரமே இசைத்துறையில் இருக்கிறார். நாங்கள் இந்த கிறிஸ்துக்களாக வந்து போனால் அதை விட்டுவிட்டோம். அப்போ கிறிஸ்தவ இசைத்துறை இல்லை, நாங்கள் சாதாரண வேர்ல்டு உலக பிரகாரமாக அந்த காலத்தில் ஒரு கிட்டார் வச்சுருந்தா பெரிய டிமாண்ட். இப்போ தான் எல்லாரும் அடிக்கிறார்கள். அந்த காலத்தில் கிட்டார் ஒருத்தர் வச்சுருந்தார் அதிகமாக எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிப்போம். அப்போ அதனால் இவர் கடவுளை சொல்லும்போது எங்களுக்கு அதை விட்டு வருவதற்கு விருப்பமில்லாதபடினால் அதிக காலங்கள் வராமல் இருந்தோம். அன்பதாக விஜயகுமார் என்று சொல்லுகிற ஒரு சகோதரன் அதிகமாக எங்களை அந்த ஆலயத்துக்கு கொண்டு சென்று அதன் பின்பதாக தான் நாங்கள் ரசிக்கப்பட்டு எங்களுடைய முழு குடும்பமும் ரசிக்கப்பட்டு அதிகமாக எல்லாருமே நாங்கள் ஊழியத்தில் இருக்கிறோம். என்னுடைய மூத்த சகோதரன் அவர் பிரதானமான அப்கண்டியில் இருந்த ஊழியங்களை நிறைய ஊழியங்களை செய்து வந்திருக்கிறார். என்னுடைய மைத்துனர் ஊழியத்தை செய்து வந்திருக்கிறார். அதுபோல் நானும் இந்த குடும்புக்கு வந்து சில ஊழியங்களை செய்து அதன் பின்பதாக இந்த 2004 அதிகமாக கிறிஸ்தவ சபைகள் தாக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும் அதிகமாக இலங்கையிலே சபைகளுக்கு இருக்கிற பிரச்சனை. இப்பொழுதும் கூட சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதையும் கருத்தில் கொண்டு தான் இந்த பிக்கெட்டிங்கை நாங்கள் செய்தோம். முக்கியமாக நாங்கள் அந்த இந்தியா மாத்திரமல்ல, இங்கே நடக்கிறது காரியங்களையும் நம்முடைய தேசத்தில் உள்ள மந்திரிமார்கள் பார்க்க வேண்டும், ஜனாதிபதி பார்க்க வேண்டும், அவருடைய கவனம் இருப்பே. அதை நேரடியாக நாங்கள் செய்ய முடியாது அப்படின்னால் அது ஒரு மறைமுகமாக அந்த காரியத்தையும் நாங்கள் செய்தோம். அதை இந்த பேனர்ல எல்லாம் நாங்கள் போட்டிருந்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ அந்த விதமான காரியங்களில் தான் நாங்கள் இந்த தேசிய கிறிஸ்தவ ஒன்றியம் என்பதை ஆரம்பித்தோம். இங்கிலீஷில் நேஷனல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப். அது வந்து அந்த நேரத்தில் இந்த சபைகள் தாக்கப்பட்டு போகும்போது அவர்களுக்கான குரல் கொடுக்க ஒருவரும் இருக்கவில்லை, யாருமே முன் வரவில்லை. அப்போ அந்த நேரத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு இலங்கையில் இருக்க எல்லா தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு பெரிய கூட்டம் வைத்தோம். கிட்டத்தட்ட 900 மக்கள் வந்திருந்தார்கள், 900 பேர் வந்திருந்தார்கள், கலந்து கொண்டார்கள். எல்லா தலைவர்களுமே பொதுவாக வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில் பெரிய விவாதம் வந்தது, இப்போ இவர்களுக்காக யார் குரல் கொடுப்பது என்பதாக. அந்த நேரத்தில் அந்த அடிவிப்பட்டு ரொம்ப உபத்திரத்துக்குள்ளாக போன எல்லா ஊழியர்களும் சொன்னார்கள், எங்களுக்கு கட்டாயமாக ஒரு ஆர்கனைசேஷன் வேண்டும், எங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் வேண்டும். அதன் பின்பதாக அதுக்கு பின்பதாக 2 கூட்டங்கள் நடந்து அதிலே போதர் மெண்டிஸ் அவர் ஒரு பிரதானமான ஊழியத்தை செய்கிறார். ரொஹான் ஏகநாயக் அவரும் இலங்கையில் ஒரு பிரதானமான ஊழியத்தை செய்கிறவர். அப்போ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து இந்த நேஷனல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்பதை ஆரம்பித்து கிட்டத்தட்ட இப்பொழுது 200-250 இடைப்பட்ட ஊழியர்கள் இருக்கிறார்கள். எல்லாமே அந்த கிராமப்புறங்களில் பாதுகாக்கப்பட வேண்டிய ஊழியர்கள். அடுத்து இலங்கையிலே இவஞ்சலிக்கல் எலைன்ஸ் அந்த இஎஸ்எலுக்கு பின்பதாக
இருக்கிற பிரதானமான ஸ்தாபனம் இது என்று தான் சொல்ல வேண்டும். அதுதான் பிரதானமாக பெந்தெகோஸ்தல் வயசு கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம். இப்படி உங்களுடைய ஊழியங்கள் இன்றைக்கு விஸ்தாரமாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கிளைச்சபையிலும் இருக்கிறது இல்லையா? கிளைச்சபையில் இருக்கிறது. ஆம்னர்களே, பாருங்கள், ஒருவருடைய வாழ்க்கையின் மனமாற்றம் அல்லது ஒருவருடைய வாழ்க்கையின் ரட்சிப்பு, அனைவருடைய வாழ்க்கை, அனை ஊழியர்களை பாதுகாக்கக்கூடிய காரியத்தை கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கு ஒரு அமைப்பை உருவாக்கி அநேக கிராமப்புறத்தில் அதுவும் பாதுகாக்கப்பட வேண்டிய நிலையில் உள்ள ஊழியர்களுக்கு பாதுகாப்பாய், ஒரு குரலாய், ஒரு வாய்ஸாய் இந்த இடத்துல ஒரு ஸ்தாபனமாக அதற்கு தலைவராகவும் அவர் இருந்து கொண்டிருக்கிறார். அநேக ஊழியனாய் ஆண்டவருடைய ஊழியத்தையும் செய்து வருகிறார். அந்த சர்ச்சில் பேர் என்ன சொன்னீங்க? ஹோலி ட்ரினிட்டி சர்ச் என்ற சபையை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் பல கேள்விகள் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு லா டிவியின் அனுபவம் புதிது அன்பிளக்ட் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். ஆம்னேர்களே, லா டிவியின் அனுபவம் புதிது அன்பிளக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரிய சந்தோஷம். இன்றைக்கு நம்ம தீ நம்முடைய கலையத்திற்கு, அதாவது இலங்கையின் கலையத்துக்கு, லா டிவியின் இலங்கை கலையத்துக்கு பாஸ்டர் ஜெபமணி ரத்னம் ஃப்ரம் ஹோலி ட்ரினிட்டி சர்ச் பரிசுத்த திருத்துவாலயம் வந்திருக்கிறார். பல காரியங்களை பேசிக்கொண்டிருக்கிறார். அவருடைய ஸ்தாபனத்தை பற்றி, இன்னும் அவருடைய ஊழியங்களை பற்றி இன்னும் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது, நாங்கள் கேட்போம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஊழியங்கள் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அனைவருக்கு பாதுகாவலராக வைத்திருக்கிறான்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய ஊழியங்களை பற்றி இன்னும் விரிவாக, நீங்கள் என்னென்ன பிளான் வச்சுருக்கிறீங்க, இன்னும் ஃப்யூச்சர் திட்டங்கள் என்ன, அதை பார்த்துக்கொண்ட வியூவர்ஸ் உங்களோடு இணைந்து அல்லது உங்களுக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் என்று சொன்னால் எப்படிப்பட்ட காரியங்களை அவர்களோடு சேர்ந்து நீங்கள் செய்யலாம்? உங்களுடைய முழுவதும் உங்களுடைய ஊழியங்களை பற்றி கொஞ்சம் பயந்து கொள்ளுங்க. உங்களுடைய சபையை பற்றி இன்றைய காலத்தில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமையானால், சபைகள் ஒன்றிணைவது ரொம்ப முக்கியம். தமிழே ஒரு பழமொழி சொல்வார்கள், நாம் ஒற்றுமை நீங்கினால் அனைவருக்கும் தாழ்வு என்பதாக. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, ஒற்றுமை நீங்கில் அனைவருக்கும் தாழ்வு. அப்போ இன்றைக்கி நமக்கு இருக்கிற பெரிய ப்ராப்ளம் தான் சபைகளுக்கு இடையிலே ஒற்றுமை கிடையாது. வித்தியாசமான உபதேசங்கள் இருக்கலாம், வித்தியாசமான காரியங்கள் இருக்கலாம், ஆனாலும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது நம்ம ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி தேசத்திலும் இந்த கிறிஸ்தவர்களுக்கான அங்கீகாரம் இவ்வளோ காலத்துக்கும் கிடைக்காமல் போனதுக்கு காரணம் அதுதான். ஒவ்வொரு நேரத்தில் நாங்கள் பார்க்குறோம், ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு ஊழியர்கள் எழும்பியதற்காக போராடி இருக்கிறார்கள். ஆனால் வந்த எல்லா ஜனாதிபதிமார்களும் சொன்ன ஒரே ஒரு காரியம், ஒரு முஸ்லீம் என்று சொல்லும்போது அது ஒரு சமுதாயம், அப்போ அவர்களுடைய குரலுக்கு நாங்கள் செவி கொடுக்குறோம். இந்து என்று சொல்லும்போது ஒரு சமுதாயம், கிறிஸ்தவம் என்று சொல்லும்போது உங்களிடத்துல ஒரு சமுதாயம் இல்லை, ஏன் 1800 சமுதாயம். அப்போ 1800 பேருக்கும் நாங்கள் ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முடியாது. அடப்படினால் நீங்கள் ஒருமுன்னப்பட்டு வர வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை அந்த நாளிலிருந்து. அதற்காக தான் இந்த தேசிய கிறிஸ்திய ஒன்றியத்தையும் நாங்கள் ஆரம்பித்தோம். அதன் பின்பதாக இந்த அரசாங்கம் வந்த பின்பதாக இந்த கிறிஸ்டியன் ஃபெடரேஷன், நேற்றைய தினத்தில் நாங்கள் அந்த பேரில் தான் கூடியிருந்தோம். அப்போ ஜெரோம் அவர்களை அந்த ஜோனமருத்துங்க அவர்கள் நியமித்தார். அப்போ அந்த அரசாங்கத்தினுடைய ஈடுபாடுகள் இருக்கிறபடினால் அவர்களுக்கு கீழாக இலகுவாக இருந்தது இந்த சபை மக்களை ஒன்று கூடுவது. அப்போ மிகவும் முக்கியமானது வந்து, நாம் எந்த சபையை நடத்தினாலும் எதை செய்தாலும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லும்போது நாம் ஒருமுனப்பட்டு நிற்க வேண்டும். அப்பொழுது தான் அந்த கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்ட முடியும். ஆரம்ப சபையினுடைய எழுப்புதலுக்கு நீங்கள் பார்ப்பீர்கள், ஆனாலும் ஒரு பேதர் இருந்தார். பவுல் தனிப்பட்ட ரீதியிலே சபைக்கு அனைத்து காரியங்களையும் செய்தார், தொழிலும் செய்தார். அவர் தான் காசை கொடுத்தார். புதிய ஏற்பாட்டை பாதி புத்தகங்கள் எழுதினார் அவர். ஆனாலும் பேதருக்கு கீழே அடங்கி தான் அந்த காரியங்களை செய்தார். இன்றைக்கி நமக்கு அந்த லீடர்ஷிப் கிடையாது. லீடர்ஷிப் இல்லாத அப்படின்னா யார் எதை கேட்பதென்று செய்ய முடியாது. அரசாங்கத்தில் இருந்து ஒரு அங்கீகாரத்தையும் ஒன்றையும் கூட பெற முடியாது. அப்போ நாம் ஒரு நகைச்சுவைக்கு ஆளாகிவிட்டோம் கிறிஸ்தவ சமுதாயம் என்று சொல்லும்போது. அப்போ அதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது. அதில் பிரதான வெற்றி ஒன்று என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாண வன்னி பிரதேசத்தில் இந்த கிட்டத்தட்ட 60 சபைகள் எங்களோடு கூட இருக்கிறார்கள். அவர்களுக்கு நாங்கள் ஒரு யாப்பை செய்து நான் அவர்களிடத்தில் முதல் முறையாக சொன்னேன், நீங்கள் தனிப்பட்ட சபையாக இண்டிபெண்டாக இருக்கலாம், இருந்தாலும் கூட நாங்கள் ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு விதமாக நடந்துக்கிறோம். அப்படி இல்லாமல் ஒரு யாப்பின் கீழ் வருவோமேனால் எல்லா சபையும் நீங்கள் தனியாக செய்கிறீர்கள், ஆனால் ஒரு திருச்சபைங்கிறதான ஒரு கட்டுக்கோப்புகளாக வரும் என்பதாக.
பிரதான வெற்றி என்னவென்றால் அவர்கள் அதை போய் எல்லாம் வாசித்து பார்த்து, உங்களுக்கு தெரியும் அந்த பிரதேச மக்கள் அதிகமாக சிந்திக்கிறவர்கள், அது எங்களுக்கு கொழும்போ மற்ற பிரதேசங்களிலே வெற்றி அளிக்கவில்லை. ஆனால் அவர்கள் கவனமாக சிந்தித்து இன்று அந்த 50-60 சபைகளும் ஒரு யாப்பின் கீழ் இயங்குகிறார்கள். அது இலங்கை சரித்திரத்தில் முதலாவது காரியம். அப்போ நாம் இந்த இலங்கை தேசத்தை ரட்சிக்க வேண்டுமானால் முதலாவது செய்ய வேண்டியது திருச்சபைகளை ஒன்றிணைப்பது. அதற்கான காரியங்களிலே ஓரளவு நாம் இப்பொழுது வெற்றியை கண்டிருக்கிறோம் என்பதை நாம் சொல்லலாம். ஏன்னா முதல் முறையாக சிபிஎம் 7 days எங்களோடு கூட இணைந்திருக்கிறார்கள். ஜீவியத்திலே சிபிஎம் எதற்கும் வரமாட்டார்கள். அதுபோல் இந்த ப்ரொடெஸ்ட் மாதிரி ஒரு காரியத்துக்கு எப்படியும் வரமாட்டார்கள். ஆனால் நேற்றைய தினத்தில் அவர்கள் ஜெபித்தார்கள். நிச்சயமாக நினைக்கிறேன் அவருடைய விசுவாசிகளுக்கு அறிவித்திருப்பார்கள். நேற்று வந்தவர்களிலே அவர்களுடைய கூட்டம் குறைந்தது ஒரு 50 பேராவது இருந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சை பற்றி சொல்லுங்கள். ஹோலி ட்ரினிட்டி சர்ச்சானது அது பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி ஒன்று தான். அதாவது இது நான் நினைக்கிறேன் அநேகமாக கடவுளுக்குள்ளாக ஒரு மனிதன் பலப்படக்கூடியதான ஒரு சாட்சியாக இருக்கலாம் நம்புகிறேன். என்றால் நான் கடவுளை ஏற்றுக்கொண்டு கடவுளுக்குள்ளாக வாழும்போது அநேகர் எனக்கு பல தீர்க்க தரிசனங்களை சொன்னார்கள், உங்களுக்கு அழைப்பு இருக்கிறது அழைப்பு இருக்கிறது என்று. ஆனாலும் கூட நான் அந்த சொன்னேன் கடவுள் அழைப்பு இருக்குமேனால் ஆண்டவர் என்னை அழைக்கும் போது வருகிறேன் என்பதாக. அதன் பின்பதாக நான் இந்த கொழும்பிலே வந்து தொழில் செய்து கொண்டிருக்கும் போது கொச்சி கடையில் ஒரு பிரதானமான ஒரு சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றது. அப்போ அந்த கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது அந்த ஊழியர் என்னிடத்தில் சொன்னார், சகோதரனே நீங்களும் வந்து எனக்கு உதவி செய்தால் எனக்கு பிறகு உதவியாக இருக்கும். இது 1980களிலே. அப்போ நான் அவருக்கு போய் அந்த ஊழியங்களில் உதவி செய்தது. துரதிருஷ்டவசமாக அவருடைய ஊழியம் விழுந்து போனது, அவர் வீழ்ச்சி அடைந்தார். அப்போ 83 கலவரம் வந்தது. அப்போ அதன் பின்பதாக நான் திரும்ப யோசித்தேன், வெளிநாட்டுக்கு போய்விடுவோம் என்பதாக சிந்தித்து கொண்டு அதற்கான காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். அப்படியாக இருக்கும்போது கனடாவிலிருந்து ஒரு மிஷனரி வந்திருந்தார். அவருடைய ஊழியத்தை என்னை அவருக்கு தெரியும், அதிகமாக நான் இந்த சுவிசேஷ கூட்டங்கள் குருசேட் போன்றவைகளுக்கு உதவி செய்கிறேன். ஆனால் அவர் என்னிடத்தில் வந்து வருந்து கேட்டுக்கொண்டார், நீ வெளிநாடு போக வரைக்கும் என்னோடு வந்து கொஞ்சம் காலத்துக்கு ஊழியங்களிலே உதவி செய்ய என்பதாக. அதன் பின்பதாக அந்த திருச்சபைக்கு நான் போய் அந்த ஊழியங்களிலே ஈடுபட்டு கொண்டிருக்கும்போது திரும்பமாக துரதிருஷ்டவசமாக அவருடைய வாழ்க்கையும் வெளிச்சிக்கு போனது. போன பின்பதாக சபையானது ரெண்டாக பிரியக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த சபை தான் அந்த சபை ரெண்டாக பிரியும் போது ஒரு நான் நிறைய ஜனங்களை சொன்னேன், சரி நீங்கள் ஏதாவது வேறு சபைக்கு போங்கள் என்று. ஒரு 20-25 பேர் ஜனங்கள் சொல்லிவிட்டார்கள், இல்லை நாம் வேறு சபைக்கு போக முடியாது, நாங்கள் ரோமன் கத்தோலிக் இந்துலேருந்து வந்தோம், வேறு சபைக்கு போக முடியாது, எங்களுக்கு திருச்சி வேண்டும் என்பதாக. அப்போ அவர்களுக்காக வேண்டி முதல் திருச்சபை ஆரம்பிப்பதற்கு எங்களுக்கு இடம் இருக்கவில்லை. ஏன்னா திருச்சபை விட்டு வரும்போது எங்களுக்கு இங்கே கட்டடங்கள் இல்லையே. அப்போ நான் ஜனநாயகத்தை சொன்னேன், இப்போ நீங்கள் சொல்கிறபடினால் நாம் வேணும்னால் கர்த்தர் வழி நடத்தினால் நாம் அதை செய்வோம். ஆனாலும் ஆண்டவர் கடற்கரையை தானே ஊழியம் செய்தார். அப்போ நாம் கடற்கரையில் போய் ஒரு கூட்டம் நடத்துவோம் என்று முதலாவதாக முதல் கூட்டம் மோதிரை பீச்சில் தான் நடத்தினோம். 25 பேரை வைத்து அந்த ஊழியம் தான் இன்றைக்கு வளர்ந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறது. அதில் நான் என்ன இன்றைக்கு என்னுடைய சபையில் 600 பேர் இருக்கிறார்கள். இலங்கை முழுவதும் பார்ப்போம் என்றால் ஒரு 1500 பேருக்கு மேலாக நம்முடைய விசுவாசிகள் இருக்கிறார்கள். யாழ்ப்பாணத்தில் 3 சபைகள் இருக்குது. யாழ்ப்பாணத்தில் 4 சபைகள் இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் அந்த இன்னொரு திருச்சபையோடு கூட இணைத்து, ஃப்ரான்ஸில் இருக்கிறார் பாஸ்டர் கொலின்ஸ், அவரோடு இணைத்து அவரோடு கூட இணைந்து தான் அந்த ஊழியங்களை. நான் தான் தலைமை மெயினாக இருக்கிறேன். அவர் எங்களுக்கு ஒரு பிஷப்பாக இருந்து அவர் அந்த காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். பிரைஸ் காட். கர்த்தரின் உங்களை வல்லமையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். அநேக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்க. கிறிஸ்டியன் நேஷனல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப், நேஷனல் கிறிஸ்டியன் NCF. அது மட்டும் இல்லை, இன்றைக்கு NCF நேஷனல் கிறிஸ்டியன் ஃபெலோஷிப் என்ற அந்த ஸ்தாபனத்தை தானே இருக்கு. பாது இந்த நேஷனல் NCF எத்தனை ஒரிஜினல் பேச சொன்னீங்க? 250 ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள். பிரதானமாக நாம் போதர் ரோஹானேக்க நாயக்க, பாஸ்டர் மெண்டிஸ், பின்பதாக இலங்கையில் உங்களுக்கு தெரியும் கத்தோலிக்க ஃபாதர் ரசிக்கப்பட்டு ஃபாதர் ஞானம், அவர் எங்களோடு இருப்பது அது ஒரு பெரிய சக்தியாக இருக்கிறது. அது உண்மையில அவர் அடிக்கடி வாரவர், அதிகமாக இலங்கையிலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர். இன்னும் அந்த ஃபாதர் பேக்மனை போல் அதை லோகோடு இருக்கிறார். அவர் இந்த NCF இருக்கிறது, அது இந்த NCF பெரிய ஒரு சக்தியும் என்று நாங்கள் சொல்லலாம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், குறிப்பாக இலங்கையிலேருந்து பார்த்து கொண்டிருக்கிற ஊழியர்கள், உங்களுடைய NCF வந்து ஜாயின் பண்ணலாமா தங்கள் சபையோடு? வேண்டிய ஒருவர் வந்து ஜாயின் பண்ணலாம். அதிகமாக சபைகள் அந்த ESL நேஷனல் கிறிஸ்டின் எவேஞ்சலிக்கல் அலையன்ஸோடு இருக்கிறார்கள்.
அப்படி இல்லாத திருச்சபை மக்கள் தான் நம்மோடு இருக்கிறார்கள். அவர்கள் எந்த நேரத்திலும் எங்களை அணுகினால் அதுக்குரிய அங்கத்துவ படிவனங்கள் சில கிரமங்கள் இருக்கிறது. அது விசேஷம் என்னவென்றால் என்சிஎஃப்ல நாங்கள் கொஞ்சம் இந்த வாழ்க்கை நடைமுறைகளை அதிகமாக கவனிப்பதுண்டு. எல்லாருமே நாங்கள் அதிகமாக அவர்கள் எங்களோடு கூட சேர்ந்திருந்தாலும் வாழ்க்கை நடைமுறைகள் ஊழியங்கள் சரியில்லாவிட்டால் நாங்கள் அவரிடத்திலிருந்து விலகிக்கொள்வோம். அவர்களை விலக மாட்டோம், நாங்கள் அவர்களிடத்திலிருந்து விலகிக்கொள்வோம். என்றால் சாட்சி முக்கியம். உலகத்திலே நாம் வாழும்போது உலகத்துக்கு சாட்சியா இருங்கள் என்பதாக தான் ஆண்டவர் சொன்னார். சாட்சியை இழந்து நீங்கள் ஆயிரக்கணக்கான ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தி அர்த்தம் இல்லாத வேலை. அதே நேரத்தில் அந்த ஜனங்கள் சபைக்கு போவார்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் கேள்வி. எதுவும் சொல்லுவதில்ல, முடிவுரை நிலைத்திருப்பதுதான் ரசிக்கப்படுவான். இன்னைக்கு சபையில் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள் சொல்லுகிறார்கள், ஆனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு கேள்விக்குறிதான். அவருடைய வாழ்க்கையும் மாறப்படவில்லையே. வாழ்க்கை மாறப்படல, குடிக்கிறவன் குடித்து கொண்டிருக்கிறான், பிள்ளையான வியாபாரம் செய்கிறவன் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறான், தசம்பாக காணிக்கையில் போட்டு சபையில் இருக்கிறான், அது ரட்சிப்பு அல்ல. பாயிண்ட் இல்லை. இதை பார்த்து கொண்டிருக்கிற பாஸ்டர்ஸ், குறிப்பாக மேபி நீங்கள் உடைய மொபைல் ஃபோனில் கிராமத்துலேருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு ஹட்டன் அல்லது மலைப்பிரதேசங்களில் ஏதோ ஒரு பின்தங்கிய கிராமப்புறங்களில் கூட நீங்கள் ஊழியங்களை செய்து கொண்டிருக்கலாம், ஏதோ ஒரு வகையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நான் உங்கள் மத்தியில் பச்சமாய் கேட்கிற ஒரு காரியம், இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களில் நீங்கள் இணைத்துக் கொள்வதன் மூலம் உங்களுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்துகிறீர்கள். அது மட்டுமில்லை, உங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் நடக்க வேண்டும், ஏதோ ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை உங்களுக்கு வேண்டும் என்ற பட்சத்தில் இவருடைய உதவியை நீங்கள் அணுகலாம். அது உங்களுக்கு ஒரு ஒரு வாய்ஸாக, ஒரு குரலாக உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இதை எங்களுடைய மனதில் குறித்து கொள்ளுங்கள், இதற்காக நீங்கள் ப்ரே பண்ணுங்கள். நிறைய ஸ்தாபனங்கள் இருக்கிறது, அதிலும் குறிப்பாய் என்சிஎஃப், அதிலும் குறிப்பாக என்சிஎஃப் ஸ்தாபனத்தை நாங்கள் உங்கள் முன்னால் வைக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு விருப்பமானால் ஆவியானவருடைய வழிநடத்தல் இருந்தால் நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். பல உதவிகளை அவர் செய்ய காத்திருக்கிறார். பாஸ்டர், உங்களுடைய நேரத்துக்கு நன்றி. நீங்கள் வந்து உங்களை பற்றி, உங்களுடைய ஸ்தாபனத்தை பற்றி சொன்னீங்க. விசேஷமாக இதை பார்த்து கொண்டிருக்கிற வியூவர்ஸுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன? உண்மையாக சொல்வோமேனால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்குரிய சகலவிதமான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. இன்று திருச்சபைகளிலே நாங்கள் பார்க்கும்போது அதற்கான அடையாளங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. அதிகமாக உலகத்தினுடைய அடையாளங்களை குறித்து நாம் பேசுகிறோம். உலகத்தில் அங்கே நடக்கிறது இந்த மூன்றாவது உலக மகாயுத்தம் எப்பொழுது வரும் என்கிறதான ஒரு சூழ்நிலை. இன்டர்நெட்டில் இன்றைக்கி வரும் நாளைக்கு வரும்னு போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புலி வருதுன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு வரதான் போகிறது. இந்த 33 யுத்தங்களும் கூட அது நடைபெற மாட்டாது, அது நிற்காதுன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள். ஒரு நிமிஷத்தில் நின்று போனது. அது போல் ஆண்டவர் அந்த யுத்தமும் எந்த நேரத்திலும் வெடிக்கலாம். அப்படி ஒரு யுத்தம் வரும் போனால் இந்த உலகம் முழுவதும் எந்த சூழ்நிலைக்கு போகும் என்று தெரியாது. அப்போ கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்பட்டிருப்போம் என்றால் நாம் இதிலே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உலகத்தில் சகலவிதமான அடையாளங்கள் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதே போல சபைகளிலும் விசுவாச துரோகங்கள் நேரிட்டு கொண்டு இந்த உலகத்துக்காக, உலகத்தினுடைய ஆசைகள், உலகத்தினுடைய பாசங்களுக்காக சபையானது ஓடிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு விசுவாசிகளை, அதான் நான் முதலாக சொன்ன வண்ணமாக, ரட்சிக்கப்பட்டவர்களை இனம் கண்டு கொள்வதும் கஷ்டமாக ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஊழியர்களும் இன்றைக்கு பணம் பொருள் என்று ஓடிவிட்டார்கள். ஆனால் முதலாவது திருச்சபை நீங்கள் எடுப்பீங்கன்னு சொன்னாக்க யாருமே பணம் பொருள் என்று ஓடவில்லை. எல்லாருமே பணம் பொருளை கடவுளுக்கு கொடுத்து தான் செய்தார்கள் தவிர கடவுளிடத்தில் இந்த எடுத்து செய்ததாக வேதத்திலே காண முடியலை. மிஷனரிமார்களை எடுப்பீர்கள் ஆனால், இலங்கைக்கு வந்த ஒரு மிஷனரியுடைய கதையை கேட்டேன். அவர் அந்த ஒரு கப்பலில் வரும்போது, நான் மட்டக்களப்பு பிரதேசத்துக்கு, அவருடைய மனைவி இளம் வயது வாலிப மனைவியானவள். அப்போ அவளை வந்து திருமணம் முடித்து கொண்டு வரும்போது கப்பலிலே அவள் செத்து போனார். அப்போ எல்லாரும் சொன்னார்கள், அவரே இல்லை நீங்கள் திரும்ப ஊருக்கு போங்க அப்படின்ட்டு, இல்லை நான் போக மாட்டேன் என்று சொல்லி அவர் வந்திருக்கிறார். மடக்களப்பில் வந்து ஊழியத்தை செய்திருக்கிறார். அப்போ அதெல்லாம் பெரிய ஒரு சாட்சி, சரித்திரம். ஒரு வெள்ளக்காரர் அவர் இந்த நாட்டுக்காக வேண்டி தன்னுடைய மனைவியை திருமணம் முடித்து வந்து கொண்டிருக்கிற மனைவி விட்டுவிட்டு திரும்பவும் போகாமல் அவளை சாக கொடுத்து இந்த நாட்டுக்கு கொடுத்துருக்கிறார். அப்போ அப்படின்னா நாட்டில் வாழ்கிறவர்கள் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். ஆனால் அப்படின்னா நான் நினைக்கிறேன், இந்த கர்த்தருடைய வருகை அதிகமாக இருக்கிறபடினால் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இன்னைக்கு வரலாம், நாளைக்கு வரலாம், 2000 வருடங்களுக்கு முன்பதாக நாளைக்கு வருவாருங்கிறதான நம்பிக்கையில் அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் வாடுகிறோமா என்பது கேள்வி. அந்த சிந்தனையை நாம் திரும்ப சிந்திக்க வேண்டும் என்பதுதான் மெய்யாகவே நான் சொல்லுகிற செய்தி. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நான் சொல்லுகிறது அதான், அதான் நான் அதிகமாக பேசுகிறது. இந்த நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் தேவைப்படுகிறது. ஆண்டவருக்கு நிற்க வேண்டிய ஒரு காலம். இந்த உலகத்தின் காரியங்களை உங்களை மேற்கொள்ளலாம், ஆனால் ஆண்டவருக்காய் நிற்கிற ஒரே காரியம்தான் எங்களுடைய நித்திய ஜீவனுக்கு வித்திடுகிறதுன்னு சொல்லலாம். ஆண்டவருக்காய் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள், தியாகங்கள், அவருடைய ஊழியத்தில்
உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி, இப்படி பல விஷயங்களில் ஆண்டவருக்காக நாங்கள் நிற்கும்போது எங்களுடைய நித்திய ஜீவனுக்குரிய ஓட்டத்தை நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்பதில் சந்தேகமில்லை. பாஸ்டர், எங்கள் நேரத்தை ஒதுக்கின்றைக்கு வந்ததுக்கு நன்றி. பல காரியங்களை விவாதித்தோம். குறிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக இன்றைக்கு ஒரு பிரார்த்தனை எடுக்கும்போது அவர்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கு. சர்வ வல்லமுள்ள அருமையான ஆண்டவரே, இந்த அருமையான மாலை நேரத்தில் உங்களுடைய நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இலங்கை தேசத்திலும் முழு உலகத்திலும் உங்களுக்கான ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஜெபமாக இருந்தது, ஆண்டவரே நாங்கள் உண்டாயிருக்கிறது போல என்னுடைய சீசர்கள், என்னுடைய விசுவாசிகள், சகோதர சகோதரிகள் யாவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று அன்பான ஆண்டவரே அந்த ஜெபத்தை செய்கிறோம். உலகத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்துவர்களும் தங்களுடைய பாகுபாடுகளை மறந்து உறமுணப்பட்டு ஜீவிக்க நீங்கள் கிருபை கொடுங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த புதிய ஏற்பாட்டு காலத்து நாட்களில் 2000 வருடங்களுக்கு முன்பதாக தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரங்கள், உடல், பொருள் எல்லாவற்றையும் கொடுத்து உமக்காக ஊழியம் செய்திருப்பார்கள். ஆனால் இதோ உம்முடைய வருகை அதிகமாக நிறைவேறும்ங்கிறதான காலகட்டத்தில் தான் வாழ்கிற எங்களுக்கு அதை விட அதிகமாக செய்ய நீங்கள் கிருபை கொடுக்கும்படி ஜெபிக்கிறோம். இதோ இந்த ராத்திரி வேளையில் சுவாமி இந்த ஜெபத்துக்குள்ளாக செவி கொடுத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் சந்திங்க. அவருடைய தேவைகள், பிரச்சனைகள், துன்பங்கள் இருந்தால் கூட இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம். ஏன்னா அந்த உலகத்துக்கு ஒரே ஒரு விடையும் ஒரே வெளிச்சமும் நீராக இருக்கிறீர். உங்களுடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம், கிருபையை கொடுங்க. அதுபோல் இந்த லோட்ஸ் டிவிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மீடியா உலகத்திலே உண்மை தூக்கி கொண்டு எல்லா இடத்துக்கும் போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் அந்த உலகத்தில் இருக்கிற அநேக மீடியாக்கள் சுவாமி பலவிதமான பிழையான உபதேசங்கள் காரியங்களிலே தங்களுடைய காரியங்களுக்கு இடம் கொடுத்து உம்முடைய திட்டங்களிலே விலகி போகிறார்கள். அப்படி அல்லாமல் அருமையான வாலிப பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளாக உம்முடைய வேதத்தினுடைய அத்திவாரத்துக்குள்ளாக இந்த சுவிசேஷத்தை உம்முடைய ஊழியத்தை கொண்டு செல்ல கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நல்ல நாமத்திலே ஜெபம் கேட்கிறோம் அருமை பிதாவே. ஆமென், ஆமென். தேங்க் யூ சோ மச் பாஸ்டர், நன்றி. ஆம்னால இன்றைக்கும் உங்கள் மத்தியில் ஒரு அருமையான சாட்சி. அது மட்டுமல்ல, வளர்ந்து வரும் ஊழியர்களுக்கு அல்லது ஊழியத்தில் ஒரு ஒரு அமைப்போடு இணைந்து ஒரு அமைப்பு கீழே இருந்து ஒரு பாதுகாப்பின் ஒரு உதியோடு ஊழியங்களை செய்ய வேண்டுமானால் அதற்குரிய ஒரு ஸ்தாபனத்தையும் கூட உங்களுக்கு காண்பித்திருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் நிச்சயமாக இப்படிப்பட்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு உங்களை ஒரு ஸ்தாபனத்துக்கு கீழே பாதுகாப்பு காரணங்களுக்காக அல்லது ஒரு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் இப்படிப்பட்ட ஸ்தாபனங்களுக்குள்ளே நீங்கள் வேலை செய்யும்போது பல காரியங்களுக்கு உங்களுக்கு ஈஸியாக நடத்த முடியும். இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் தான் உருவாக்குகிறார். ஏனென்றால் நாங்கள் எல்லா விதத்திலும் பறந்திருக்கிறோம், ஆனால் பிரிந்து கிடக்கிறோம். பறந்திருந்தாலும் பிரிந்திருந்தால் அது சாத்தியமாக்கப்படாது எந்த காரியமும். ஆனால் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும்போது அதனுடைய தாற்பரியம் அல்லது அதனுடைய சக்தி மிகவும் பயங்கரமாக இருக்கும். ஆகவே உங்கள் முன்னால் அப்படிப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம், அப்படிப்பட்ட ஒரு ஸ்தாபனத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோம் என நான் நம்புகிறேன். பாஸ்டருடைய விபரங்கள், அவருடைய ஸ்தாபனத்தை பற்றிய விபரங்கள், சபையை பற்றிய விபரங்கள் இந்த திரையில் தெரிகிறது. குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நீங்களோ அல்லது யாரோ ஒருவர் இதற்குரிய தேவையோடு இருப்பார்களானால் இதை தெரியப்படுத்துங்கள். இலங்கையில் இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் கனடா அல்லது மேற்கத்திய நாடுகளில் இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீர்களானால் பாஸ்டருடைய விபரங்கள் இருக்கிறது. நீங்கள் அவருடைய சபையை விசிட் பண்ணலாம். எல்லா இடத்திலும் பிரான்ச்சஸ் இருக்கிறது. அவளோடு இணைந்து ஊழியங்களை செய்ய விரும்பினால் நீங்கள் செய்யலாம். நிச்சயமாய் இப்படிப்பட்ட ஊழியர்களோடு உங்களுடைய அன்பு ஐக்கியத்தை நீங்கள் பண்ணும்போது அது ஆண்டவுடைய நாமத்துக்கு மகிமையாய் நீங்கள் பல காரியங்களை செய்ய முடியும். இலங்கைக்கு வரும்போது நம்முடைய பாஸ்டரை விசிட் பண்ண மறவாதிருங்கள். ஸோ தொடர்ந்து முனைந்திருங்கள். லோ டிவியின் அனுபவம் புது அன்பிளக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா நிகழ்ச்சியில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது அலன்ராஜர் விநாயகம் அண்ட் பாஸ்டர் ஜெபமணி ரத்னம். காட் பிளஸ் யூ.